பத்து தலை படத்தோட வெற்றிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட இயக்குனர் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் சிம்பு எஸ்டிஆர் 48 அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட அறிவிப்பை கூட சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகத்தில் தாங்க இருக்காங்க. 2024 வருஷம் ரிலீஸ் ஆக இருக்க இந்த படத்தோட பணிகளில் பார்த்தீங்கன்னா படக்குழு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சிம்பு வந்து ஹீரோ வில்லன் அப்படின்ட்டு இரட்டை வேடங்கள்லையும் நடித்து அசத்தை இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா சிம்பு வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா சிம்புவுடைய 50வது படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்க இருக்காரு அப்படின்ட்டு தகவல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. தற்போதைய தகவல் படி மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கிற அவரோத 234வது படத்தில் தான் சிம்பு நடிக்க இருக்காராம். இந்த படமே சிம்புவுக்கு 50வது படம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிம்பு இந்த படத்தில் கமலுக்கு வில்லனாக நடிக்க இருக்காராம். தன்னோட 50வது படத்தில் சிம்பு வில்லனாக நடிக்க இருப்பது ரசிகர்களை ரொம்பவே உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பு மணிரத்னத்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன செக்கச்சவந்த வானம் அப்படின்ற படத்தில் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. இப்போ கமல்ஹாசன் கூட சேர்ந்து அதுவும் மணிரத்னத்தோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. இந்த தகவல் தாங்க இப்போ இணையதளத்தில் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. ஹீரோ கமல், வில்லன் சிம்பு, ரெண்டு நடிப்பு ஜாம்பவான்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தையே படைக்க போகிறாங்க இந்த படத்தில்.